ராஜாக்களும் நாங்களே அப்படின்னு நம்ம பாடுறோம். அப்போ நாம தான் இன்றைக்கி அந்த ராஜாக்கள். நம்ம இப்போ என்ன செய்யணும், தேவன் எழுதி கொடுத்த இந்த வேதத்தை நம்ம கைகளில் வைத்து கொண்டு இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதன்படி நடக்கணும். விட்டு வந்த பழைய பாவ வழிகளுக்கு போயிடக்கூடாது. பின்னானவைகளை மறந்து அப்படின்னு இருக்கு. அப்போ விட்டுட்டு வந்ததெல்லாம் விட்டுட்டு வந்ததாகவே இருக்கணும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு, பழசெல்லாம் மறக்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அந்த பழைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. கர்த்தரை நாம் சார்ந்திருப்பதற்கு, கர்த்தரை நம்பி வாழ்வதற்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் விட்டுறணும். மன மேட்டிமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நாம் வழி விலகி செல்லக்கூடிய எந்த காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. இப்படிலாம் நம்ம கரெக்டாக இருந்து ஜீவக்காலமெல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்களை தவறாமல் வாசித்து அதன்படி நடந்தால் நாம் நல்லா இருப்போம், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நம்முடைய குடும்பம் நிலைத்திருக்கும், தீர்க்காயுசோடு நீடித்து வாழ்வோம். இதை இந்த நாளிலிருந்து கடைபிடிக்க தீர்மானிங்கள். கர்த்தர் நீடித்து வாழ உதவி செய்வார்.